శివాయ పరమాచార్యకృతకీర్తనేశ్వరీ ప్రేమానుతాచార్యవర్యోమయకృతవక్తాంతివారిధి అస్మద్గురుపరంపరాయే నమః. இது பிரியந்தோம் இந்த சாஸ்திர யோனிஸ்வாதிகள் இடத்துல மூணு ஸ்லோகம் ஆயிருக்கு. முதல் ஸ்லோகத்துல பொதுவாக அவ அனுமானிச்ச ஈஸ்வரன், அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதை கண்டனம் பண்ண. ரெண்டாவது ஸ்லோகத்தினால பொதுவா அவ சொல்ற அனுமானத்தை ஸ்பஷ்டமா சொல்லி அந்த அனுமானத்தின் பேர்ல என்ன தூரணம் சொல்லணும் அப்படின்னு. மூணாவது ஸ்லோகத்துல எதிர்மறையா நாங்க சொல்றோம், அதாவது கேவல எதிர்வேசி எதிர்மறையா நாங்க சொல்றோம்னு சொன்ன அதுல என்ன விடும், அனுகூல தர்க்கமோ பிரதிகூல தர்க்கமோ வரவே வராது. அது ஏன் வராதுன்றதெல்லாம் அவ்வளோ அழகா வர்ணிச்சார். இப்போ நையாயகன் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னாக்கா, இப்போ அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க, இவன் நாங்க ஒண்ணு கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்லுவோன்றான். பொதுவா நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கும் போது நான் இருக்கேன், என் குழந்தை இருக்கா, என் கிரகிணி இருக்கா, எங்க குடும்பம், உங்க குடும்பம், இப்படி எத்தனையோ பேர் தனித்தனியா இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதம் இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதம் இருக்கு. ஏன்னா நான் வேற, என்னுடைய உடம்பு, எனக்கு உடம்பு இருக்கு, அது மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு இருக்கு. என் குழந்தைக்கு சரீரம் இருக்கிறதுனால அந்த சரீரத்தை உடையவள் அவள், எனக்கு சரீரம் இருக்கு, நான் இந்த சரீரத்தை உடையவன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேத லோகத்தில் பார்த்துட்டு இருக்க முடியும். இதை வந்து நாமளே இதை வச்சுக்கணும், அனுமானத்தினால இதை நாம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, நாம இந்த லோகத்துல இந்த சரீரமானது, லோகத்துல ஒரு சரீரத்தை பார்க்கிறோம், ஒருத்தருக்கா நான் உடம்ப பார்க்கணும், சரீரத்தை பார்த்தோம்னா இந்த சரீரமானது ஆத்மாவை உடையது. ஏன் அப்படின்னாக்கா, பிராணன் இந்திரியன் இவைகளை உடைத்தா இருக்கிறாளே அப்படின்ட்டு நாம ஒத்துருக்கோம். லோகத்துல பார்க்கணும் என்னன்னாக்கா, ஒவ்வொரு மனுஷாளுக்கும் பரஸ்பரம் பேதம் இருக்கு. அந்த பேதத்தை அனுமானத்தினால நாம தெரிஞ்சுக்கிறோம், பேதத்தை அனுமானத்தினால நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தெரிஞ்சுக்கிறதே நான் வேற அவன் வேறன்னு தெரியுது. இதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை, சாஸ்திரம் இல்லாமலே கூட நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வேற நீ வேற அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறோம் அனுமானத்தினால. இத நம்ம சித்தாந்தத்திலே ஒத்துட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி ஒத்துட்டு இருக்கு, இது நம்ம சித்தாந்தத்திலே ஒத்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி ஈஸ்வர அனுமானத்தையும் ஒத்துக்கூடாது. ஈஸ்வர அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்க, இந்த பரஸ்பரம் பேதம் சொல்ற மாதிரியோ அந்த அனுமானத்தையும் ஒத்துக்கிற, ஈஸ்வரனை ஒத்துண்ட இந்த அனுமானத்தையும் ஒத்துக்கிறோம், இந்த அனுமானத்தை நீங்க ஒத்துப்பேன், ஈஸ்வர அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம்? ரெண்டு அனுமானம் தான், இதுலயும் ஒரு அனுமானம். லோகத்துல ஒவ்வொருத்தரும் வேற 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 அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். பராத்ம அனுமானம் பேரு. இன்னொரு ஆத்மா இருக்கான், ஏன் அப்படின்னா, எனக்கு எப்படி உடம்பு இருக்கோ அந்த மாதிரி அவனுக்கும் உடம்பு இருக்கு, எனக்கு எப்படி இந்திரியங்கள் இருக்கோ அப்படியே அவனுக்கும் இந்திரியங்கள் இருக்கு, எனக்கு எப்படி பிராணம் இருக்கோ அவனுக்கும் பிராணம் இருக்கு, பிரவருத்தி இருக்கு, புண்ணியபாப பலன்கள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, இது வரிசையா சொல்லிட்டு போக முடியும். இந்த மாதிரி லோகத்துல நாம எல்லாத்தையும் பார்த்து தானே இருப்போம், இதை வச்சு நாம அனுமானம் பண்ற மாதிரியோ, அந்த மாதிரி ஈஸ்வரனையும் நாங்கள் அனுமானம் பண்றோம், இதுல என்ன தப்பு அப்படின்ட்டு நம்மளை பார்த்து அவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் தான், நாங்க வந்து அனுமானத்தினால இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேற எல்லாம் சொல்றோம், அது மாதிரி இன்னொரு ஆத்மாவை ஸ்தாபிக்கிறோம் எல்லாம் இருக்கு. ஆனால் நீ சொன்னியே ஈஸ்வரானுமானம் அது மாதிரி இருக்குதுமே, அதனால என்ன தப்பு அப்படின்னு நீ கேட்டது அது தவறு. ஏன் அப்படின்னா, நீ காமிச்ச உதாரணங்கள்லாம் விபரீதமா இருக்குது. நாங்கள் சொன்ன அனுமானத்துல ஒரு தோஷம் சொல்லணும். நாங்க என்ன அனுமானம் சொல்றோம், இந்த சரீரமானது ஆத்மாவுடன் கூடியது, பிராணாதிகளை உடைத்தாய் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னோம். இதுல ஏதாவது தோஷம் சொல்லு, லோகத்துல பார்த்துட்டு இருப்போம், யாராருக்கு சரீரம் இருக்கோ
யாராருக்கு இந்திரியங்கள் இருக்குதோ, யாராருக்கு பிராணம் இருக்குதோ, அவள் எல்லாம் ஆத்மா, அந்த அந்த சரீரம் எல்லாம் ஆத்மாவை உடைத்தா இருக்குது பாக்குறமே. அதமா அதுல வந்து தோஷம் இல்லை. ஆனால் நீ சொல்ற அனுமானம் இருக்கு, அது ரொம்ப விபரீதமா இருக்கு, தோஷத்தோட கூடினதா இருக்கு. ஏற்கனவே நிறைய தோஷம் சொல்லிவிட்டோம், அந்த தோஷம் பலவிதமா இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டான் ஐயாவுக்குன்னு இந்த ஸ்லோகத்துக்கு தான் குமார வரதேசியம் பேசுகிறார், பேசுகிற திருக்குமாரன். என்னன்னா அவ ஒத்துக்கிறான் ஐயாய்கார், நம்மள மாதிரி ஈஸ்வரனுக்கு கிடையாது, நாமெல்லாம் எப்படிப்பட்டவனாக்க கர்ம பக்குவத்தை சொல்லிட்டு நாம் எல்லாரும் இருக்கோம், ஆனால் ஈஸ்வரனுக்கு அதெல்லாம் இல்லை, அவனுக்கு சரீரம் கிடையாது, ஆனால் நித்தியமான ஞானம் உண்டு, நித்தியமான இச்சை உண்டு, நித்தியமான பண்ண வேணும் அப்படின்னுட்டு ஒரு பிரவர்த்தி ஆசை, இதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ற இருக்கு, அத மாதிரி அவனுக்கு இருக்கிறது. அந்த நித்தியமான பிரயத்தனம் வருதுன்னு சொல்றான். இப்ப அதை கண்டனம் பண்றாரு. அதாவது நித்தியமான ஞானம், எதுல நித்தியமான ஞானம், எப்பொழுதும் ஒரு நித்தியமா அவனுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி லோகத்துல காமி நித்தியமான ஞானம் எங்க இருக்கு லோகத்துல, யாருக்குமே இல்லையே. ஏன்னா நமக்கு இருக்கிறதுனா சொல்றதுமே இருக்கு, அவனே ஒத்துன்னு இருக்கான். ஆகந்துக சைதன் என்றான், நமக்கு ஞானம்ன்றது நிரந்தரமா இருக்காது, ஆகந்துக சைதன் தான். ஏன் அப்படின்னு நம்ம தூங்குறோம், தூங்குற சமயத்தில் நமக்கு தெரியலையே நான் யாரு, நான் எங்க இருக்கேன், எங்க தூங்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே. அந்த சமயத்துல ஞானம் இல்லையோ இல்லையோ, அப்ப ஆகந்துக சைதன் நீ சொல்ற. லோகத்துல அது மாதிரி பார்க்கிட்டு நித்தியமான ஞானம் ஒருத்தனுக்கு இருக்கு, அது ஈஸ்வரனுக்கு தான் அப்படின்னு நீ சொல்ற, நாங்க எப்படி ஒத்துப்போம். சரி அதுதான் போட்டோம், நித்திய இச்சைன்னு சொல்லணும். ஒண்ணு நித்திய இச்சை அப்படிங்கிற என்ன அர்த்தம், எதுல நித்திய இச்சை, அதாவது சிக்கிரிஷா செய்யறதுல இச்சை, கருத்து இச்சா சிக்கிரிஷான்ற, பண்றதுக்கு இச்சை, செய்யறதுக்கு இச்சை, எதை செய்யறதுக்கு, சிருஷ்டியை பண்றதுக்கு, அல்லது சம்ஹாரத்தை பண்றதுக்கு, அல்லது ரஷிக்கிறதுக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லணும். இது நித்தியமா சிகிச்சை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு, நித்தியமான ஆசை இருக்கு அவனுக்கு இந்த இந்த கிரியைகள் எல்லாம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது விபரீதமா போயிடும். என்னன்னா எப்பொழுதும் அவன் சிருஷ்டியே பண்ணிட்டு இருக்கணும்னு ஆயிடும், எப்பயும் சிருஷ்டி பண்றதுன்னு லோகத்துல இல்லையே. ஏன்னா எப்பொழுதும் சிருஷ்டியே பண்ற இஷ்டம் இருக்கும் நித்திய இஷ்டம்னாக்கா, அல்லது எப்பொழுதும் சமஹாரமே பண்ணிட்டு இருக்கணும், அல்லது எப்பொழுதும் ரசிச்சுட்டே இருக்கணும். ஆனா ஒவ்வொரு இந்த சிருஷ்டியிலையும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி உண்டு, ஸ்திதி உண்டு, பிரளயம் உண்டு, அதை பார்த்துட்டு இருக்குமே. ஏன்னா நீயே ஒத்துக்கணும், ஒரு கடவுனுக்கா அந்த கடத்துக்கு உற்பத்தி இருக்கு, அந்த கடத்துக்கு கொஞ்ச நாள் ஸ்திதி இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடமானது நஷ்டமாகிறது. இப்போ மூணு ஒரு வஸ்துக்கு இருக்கு, நீ சொன்ன உதாரணங்கள் இல்லை, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு. இருக்கிற இந்த ஈஸ்வரனுக்கு நித்தியமான ஞானம் இருக்கு, நித்தியமா சிகிச்சை இருக்கு, பண்ணணும்னு ஆசை, இந்த லோகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆசை அப்படின்னு எப்பொழுதும் சிருஷ்டிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நித்தியமா இருக்கும் இல்லையோ, நித்தியம்னா என்ன அர்த்தம், மாறாம இருக்கு, ஒரே மாதிரி இச்சை இருக்கு, ஒரே மாதிரி இச்சை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ சிருஷ்டியே பண்ணணும், அல்லது ரட்சிச்சுட்டே இருக்கணும், அல்லது சம்ஹாரமே பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நித்திய பிரயத்தனம் நீ சொல்ற, நித்தியமா அவன் ஏதாவது பிரயத்தனப்பட்டு இருக்கான் பகவான் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி ஒருத்தன் இல்லவே இல்லை லோகத்துல, லோகத்துல அது மாதிரி இல்லை. எந்த ஒரு கர்த்தாவுக்கும் நித்தியமான ஞானம் இல்லை, நித்தியமான சிகிச்சை இல்லை, நித்தியமான பிரயத்தனமும் இல்லை. அப்படி இருக்கிட்டு நீ எப்படி இதை சொல்ல இருக்கிறது, அது வராதே, அது தவறு, அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி அவனே சொல்றான், ஈஸ்வரனுக்கு இது பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா தனது சரீரம் இருந்தாக்காதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். இப்போ இந்த ஈஸ்வரனுக்கு சரீரமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு பிரயோஜனமே கிடையாது, லோகத்தை சிருஷ்டி பண்றான் அப்படின்னு நீ சொல்லணும், அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா லோகத்தை எந்த எந்த கர்த்தாவை பார்க்கிறோமோ அந்த கர்த்தாவெல்லாம் எப்படி இருக்கான் தெரியுமோ, அவன் வந்து பிரயத்தனத்தோட இருக்கான் ஆனா நித்திய பிரயத்தனம் இல்லை, ஞானத்தோட இருக்கான் ஆனா நித்தியமான ஞானம் இல்லை அவனுக்கு. அது மாதிரி அவனுக்கு சிகிச்சை இருக்கு, பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா நித்தியமான சிகிச்சை இல்லை.
அந்த மாதிரி எதை எவன் பண்றானோ அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். அதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. எந்த காரியத்தை நாம பண்ணினாலும் காளிதாசன் சொல்றான், பிரயோஜனம் உள்ள திசிய சமந்தோ பித்ரவர்த்ததே அப்படிங்கிறான். பிரயோஜனத்தை உத்தேசிக்காம மந்தன் இருக்கான பைத்தியம், பைத்தியம் கூட பிரவர்த்திக்கிறது இல்லை அப்படின்னா நாம எல்லாம் விவேகிகள். விவேகியா போயிடவே நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணினோம்னாக்கா அதுக்கு முக்கிய பலன் இருக்கும், இருக்கணும் முடியும். பலனை உத்தேசித்தான் நம்ம பிரவர்த்திக்கிறோம். ஆனா லோகத்தில் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீ ஈஸ்வரனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல போறேன். இப்படி நீங்க நையாயிகள் சொல்றீங்களே, இது தவறு இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய சித்தாந்தத்தில் இன்னொன்று ஒண்ணு சொல்றீங்க, நீங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு சொல்றீங்க. அதிர்ஷ்டார்த்த பரிகற்பனம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால்தான் இந்த லோகத்தில் நடக்கிறது, இந்த பிரவர்த்தி நடக்கிறதுன்னு. அதுவும் வரவே வராது, அதுவும் வராது, அதிர்ஷ்டத்தை நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு அப்படின்னு சொன்னோம். அவாலும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஈஸ்வரனே எல்லாம் பண்றான்னு நீங்க சொல்லணும். அதை சொல்லி கடைசியில ஜீவனுடைய அதிர்ஷ்டத்தை வச்சிருந்தவனும் நீங்க சொல்லணும். இப்ப இந்த அனுமானமே சித்திக்க மாட்டேன்றதே, அனுமானமே சித்திக்கல. அதன் பிறகுதான் ஜீவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதான் அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம், அவன் பண்ற புண்ணிய பாப ஒரு கர்மா, அந்த கர்மாவனால வரக்கூடிய ஒரு பக்குவ தசை, அந்த கர்மாவனுடைய பக்குவ தசை, அது பலன் கொடுக்கிற தசை வளர்த்த அந்த அதிர்ஷ்டம் என்ன பண்றதுன்னாக்கா பண்ண வைக்கிறது லோகத்தை சிருஷ்டிய அப்படின்னு அவ சொல்ற. இப்ப நீங்க இந்த அனுமான முதல்ல சித்தித்தாதான் அதன் பிறகு அது பலன் வருமா வராதா அப்படின்லாம் கேள்வி வரும், அதிர்ஷ்டம் வருமா வராதான்னு. அதுவே வராதே, அதனால உங்களால் அதையும் சொல்ல முடியாது. சரி, அப்படி பார்த்தாக்கா லோகத்துல வந்து நீ அதிர்ஷ்டம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க, அப்போ வேதத்துல மாத்தணும் எப்படி அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்க முடியும், அது சொல்ல முடியுமா? வேதத்துல அது மாதிரி வேதத்துலையும் சொல்ல முடியாம போயிடுவேன். அதனால இது வந்து லோகத்துல தெரியாத ஒரு அதிர்ஷ்டன்றத வேதத்தினால வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். நெய்யாய்க்கு நம்மளை பார்த்து அதுக்கு இவாபதியும் சொல்ற, இவரு சாஸ்திரம்னு என்ன தெரியுமா அர்த்தம், நமக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயத்தை சொன்னால்தான் சாஸ்திரம், தெரிஞ்ச விஷயத்தை சொன்னாலும் அது அனுவாதம் அப்படிடும், சொன்னதையே தெரிஞ்சு சொல்றது அப்படின்னு. ஆனால் சாஸ்திரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மீனாம்சக்கார் சொல்ற சவரஸ்வாமிங்கிட்டு பாஷ்யம் எழுதுற தேவன சூத்திரத்துக்கு, மீனாம்சா சூத்திரங்களுக்கு சவரஸ்வாமின்றவர் பாஷ்யம் எழுதினர். அவர் சொல்ற சாஸ்திரம் சப்த விஜயானாத்து அசன்னிகிருஷ்டே அர்த்தே புத்திஹி, அசன்னிகிருஷ்டே அர்த்தே விஜயானம் அப்படிங்கிறார். சாஸ்திரம்னு என்ன அர்த்தம், ஒரு சப்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த சப்தத்தை நாம கேட்டோம்னாக்கா அந்த சப்தத்தினால பக்கத்துல இல்லது, நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, அபூர்வமான ஒரு விஷயத்த அந்த சாஸ்திரம் சொல்லிச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் சாஸ்திரம், அதுதான் பிரமாணம் அப்படின்னுட்டு சபரஸ்வாமி மீனாம்சகால அதான் லட்சணம் சொல்றான். சாஸ்திரம் சப்த விஜயானா, சப்தத்தினுடைய ஞானம் சப்த போது வருது அப்படி சொல்றான். இந்த மாதிரி ஜோதி சோமி யாகம் பண்ணுங்கோ, பண்ணினா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணுங்கோ, சொர்க்கம் கிடைக்கும். காரிய எரி இஷ்டி பண்ணுங்கோ, மழை கிடைக்கும் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்றது. அதனுடைய அர்த்தத்தையும் நான் தெரிஞ்சுனாக்க அப்ப என்ன அது, இது வரைக்கும் நமக்கு காரிய எரி இஷ்டி என்ன தெரியாது, மழையை தெரியும். ஆனா மழைக்கு சாதனமா இருக்கிறது காரிய எரிங்கிற ஒரு இஷ்டி தியாகம் கர்மா அப்படின்னு அது தெரியாது, இப்பதான் தெரியுது. இது அபூர்வமான அர்த்தத்தை சொல்றது, அபூர்வமான அர்த்தத்தை சொல்றதுனால இந்த வேதத்துக்கு பிராமணியம் சித்திக்கிறது. இப்படி ஒரு பிராமணியம் சித்திக்கிறதுனால இந்த வேத
இப்போ கேக்குது தெரியும் அடியா, அந்த பிராமணிய சித்திக்கிறதுன்ற போது கட் பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட் முன்னாடி தான் கட் ஆச்சு. அடி ஒரு நிமிஷம் சுவாமி, ஒரு நிமிஷம் திரும்பி குளோபல் மியூட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் சுவாமி. அடியன் சுவாமி, நீங்க உங்க சொல்லப்படி ஆரம்பிக்கலாம் சுவாமி. அடியன், இப்படி ஒரு சாஸ்திரம்ன்றது என்ன தெரியாத விஷயத்தை போதிக்கிறதுனாக்க அதுக்கு பிராமணியம் சித்திக்கிறது. இப்படி பிராமணியம் சித்திச்சதுனாக்க அதில் வந்து நம்ம எதுவும் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன் கேட்க முடியாது? லோகத்தை உட்கார்ந்து என்ன பண்ணுறான், ஒரு அபூர்வ ஒரு எங்கேருந்தோ வரான், அவன் வந்து நம்ம கிட்ட சொல்கிறான், இது மாதிரி நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் வந்து நமக்கு வேண்டியவனாக இருந்தான்னாக்கா அவன் சொன்னதை கேட்டு ஆனந்தப்படுறோம். சரி, சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ அபூர்வமான விஷயம் நீ சொல்றேன், என்ன இருக்கு நீ சொல்றது அப்படின்னு சொல்றேன். இப்போ அது பிரமாணமா போயிடுச்சு. ஏன் பிரமாணமா போச்சு? அது ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம்னு என்ன அர்த்தம்? வேண்டப்பட்டவாருடைய வாக்கியம். நமக்கு ரொம்ப பிரியமானவா ஆப்தாளா இருக்கா. ஆப்தாளா இருக்கிறதுனால இந்த நம்ம உதரெல்லாம் சொல்லுவார், திருமணம் சேர்த்தேன் திருமோகூர் ஆப்தன் அப்படின்னு பேர். மதுரை பக்கத்தில் திருமோகூர் இருக்கோ அந்த திகிலேஸ்வரர் பெருமாளுக்கு ஆப்தன், ஆப்தன்னா ஆப்தன் அர்த்தம். அப்போ திருமண ஞானம் சொல்லுகிறான், அந்த அர்ச்சகர் இருக்காரு, அர்ச்சகரை பார்த்து இவர் தான் நமக்கு ஆப்தர், ஏன்னா இவர் மூலமாக தான் நமக்கு விதமான ஆப்தர் ஆறு, அதனால இவர் தான் நமக்கு ஆப்தர் ஒத்தின்னு. இது ஏன் அப்படின்னு அவர் உள்ளதை சொல்ற என்ன எது இருந்ததோ அது அப்படியே அவர் சொல்ற இறந்தியோ. பெருமாளை பற்றி, பெருமாளை பற்றி எது சொன்னாலும் அது குறைவாக தான் சொல்றாங்க, அதிகமா சொல்ல முடியாது அவனால. எனக்கு ஞானம்ன்றது அவ்வளவுதான் போறது. அப்படி இந்த மாதிரி ஆப்தாரா இருக்கிறவா எதை நமக்கு சொல்றாலும் அது சர்வார்த்தமான பிரமாணம். ஆனால் இந்த வேதத்துல ஆப்த தனத்துவம் இருக்கு. ஆப்த தனத்துவம் இவாள்லாம் ஆப்த யோகத்தில் இருக்கிறவா. ஆனால் வேதமும் பரம ஆப்ததனம். என்ன ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்றேன், எம்பெருமானார் சொல்ற ஆனந்த அரியணத்துல மாதா பித்ரு சஹஸ்திரேபியோ வஸ்தலதனம் சாஸ்திரம் அப்படிங்கிற, ஒரு தாயா தன்னுடைய குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டா. தயையை பற்றி லட்சணம் சொல்லிச்ச, கருணை என்ன என்ன அப்படின்னு சொல்லிச்ச, சுவார்த்த நிரபேஷா பரதுக்க அபாசி கீஷா நிராசி கீஷா தயா அப்படின்றோம். அதுக்கு உதாரணம் மாத்திருவது அப்படிங்கிறார். தன்னலமற்ற சுவார்த்தம் கிடையாது, தன்னலம் இல்லாமல் இன்னொருத்தனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுல ஒரு இச்சை வரணும், அதுதான் தயை. அதுக்கு உதாரணம் சொல்லிச்சு தாயார் மாதிரி. ஒரு அம்மா என்ன அப்படின்னாக்க தன் குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டா, குழந்தைகளோட போட்டி போட மாட்டா, தன் குழந்தைகளுக்கு எது சந்தோஷமோ அதுதான் தனக்கு சந்தோஷம். அப்படிதான் இருப்ப தாயார் கிருஷ்ணா. இப்படி மாத்திருவத்தை அப்படிங்கிற சுவார்த்த நிரபேட்சமாகவும் இன்னொருத்தருடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுலையும் இச்சை இருக்கணும் தாயார் மாதிரி. அந்த மாதிரி இங்க சொன்னதுனால இதுதான் அந்த அப்படின்னா தாயா இருக்கும் தகப்பனா இருக்கும் எவ்வளவு விசேடம் சொல்றோம், எப்பேற்பட்ட ஆசை தெரியும் அது. ஆனால் சுவாமி சாய்க்கிறார் எந்திரமான மாதா பித்ரு சஹஸ்திரே புலோபி வஸ்தலதனம், 1000 தாயார்கள் 1000 தகப்பனார்களை காட்டிலும் இந்த சாஸ்திரமானது நம்ம கிட்ட வஸ்தலதனமா இருக்கு, ரொம்ப வாத்சல்யத்தோட சேர்ந்திருக்கிறது அப்படின்னாக்க அந்த சாஸ்திரம் நமக்கு போய் சொல்லுமா? அது சொல்லாதே. அதனால அதுக்கு அது பிராமணியம் உண்டு, அதனால அது கேள்வி கேட்க முடியாது. இல்லை இல்லை, இந்த ஆப்தனா இருந்தா கூட விளையாட்டா சில பேரு ஏடாகிறதா சொல்லி விட்டுடுவா. இதில் பார்த்தேன் ஒரு வாட்டி, ஒரு புத்தகத்தை படிக்கிறச்ச ஏதோ ஜேர்னல்ல, ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிருக்கேன், அவருக்கு ஹிந்தி தெரியாது, தன்னுடைய ஃப்ரெண்டு ரூம்ல தங்கியிருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டிருக்கார், நான் வந்து ஹேர் கட்டிங் பண்ணிட்டு வரணும், அதுக்கு பார்பர் ஷாப்புக்கு போகணும், அதை வந்து நான் என்னன்னு நான் கேட்கறது ஹிந்தியிலன்னு கேட்டிருக்கார். இவர் என்ன பண்ணு சொல்லி அனுப்பிச்சிட்டார், விளையாட்டா சொல்லி அனுப்பிச்சிட்டார்.
அந்த ரெண்டு பேர் சொல்லிட்டேன். சொன்ன உடனே இருந்த பார்பர் என்ன பண்ணிட்டாங்கக்கா, மயமயமனு மொட்டை அடிச்சு நினைச்சுதான், ஏன் இதை அடிச்சேன்னா நீ சொன்ன ஹிந்தி அதான் அர்த்தம் அப்படின்றான். அவன் வேண்டிய ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் மாத்தி சொல்லிட்டான், விளையாட்டா கிண்டலா பரியாசம் சொல்லிட்டான். அது அப்படியே இங்க வந்து சொல்லிட்டா அது அனுசரிச்சு இப்போ லோகத்துல அதுவும் நடக்கிறதோ இல்லையோ. ஆப்தாலே கூட ஏமாத்துறாளே, விளையாட்டா சொல்றேன்னு சில பேர் பண்றாளே, அவன் விளையாட்டா சொல்றேன்னு பண்றாளே, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்? அதனால அந்த மாதிரி ஆப்தாலே இப்படி பண்ணச்ச விரோதிகள் அல்லது நமக்கு தேவையில்லாதவா அந்த சில பேர் நூற்றுக்கு உபதனம் பண்றதுக்கு எதுவுமே இருப்பா, விரோதிகள் கூட கிடையாது. நம்ம ஏதாவது கேட்டோம்னாக்க அதுக்கு ஏதாவதுமா அவன் சொல்லியிருப்பாளே. அந்த மாதிரிலாம் அவ பண்ணிச்சு எத்தனையோ ஏமாந்து போறவே. அந்த மாதிரி வேதம் கூட ஏன் ஏமாத்தக்கூடாது அப்படின்னாக்க அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க பரமாத்திர அக்கிரவன் ஒரு தாயாரோ தரப்பினாரோ குழந்தைக்கு பொய் சொல்ல மாட்டானே, அதே மாதிரி ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷியனுக்கு பொய் சொல்ல மாட்டானே, ஏமாத்த மாட்டானே. அந்த மாதிரி நல்ல அத்தியந்த மித்திரமா இருந்தாக்கா சிநேகிதனா இருந்தா அவன் பொய் சொல்ல மாட்டானே, அவன் ஏமாத்த மாட்டானே. அந்த மாதிரி இந்த சாஸ்திரம் இருக்கே இதுல தோஷங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு, இது அபௌருஷேயமான வாக்கியம். அபௌருஷேயமான வாக்கியம் விடுதே அந்த வேதத்துல புருஷகிருதமான தோஷம் வராது. நம்ம மனசுல எது இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பின்னாடி வரப்போறது ரெண்டாம் பாதத்துல நச்சிகேதர், நச்சிகேதன் 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 வைப்பேன். அவ அப்பா வாஜஸ்திரவசர்னு பேரு. அவர் யாகம் பண்றார், யாகம் பண்ற சமயத்துல தானம் பண்ணணும், தட்சிணா தானம் பண்ணிச்சு மலட்டு மாடு வயசான மாடு அதெல்லாம் தானம் பண்றார். உடனே இந்த குழந்தை கஷ்டமா போற சின்ன குழந்தை சரி, ஐயோ அப்பா இப்படி பண்றாரு யாகத்துல, இந்த மாதிரி பண்ணா யாகம் வந்து விகுணமா போயிடுமே, விகுணம்னாக்க தோஷத்தோடு கூடதா போயிடும், அப்ப பலன் கிடைக்காது. என்ன கொடுத்தாவது இவன் யாகத்தினுடைய சாபல்யத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இந்த பையன் வந்து அப்பாட்ட கேட்கிறான், கஸ்மி மாம் தாஸ்யசி கஸ்மி மாம் தாஸ்யசி மூணு வாட்டி கேட்கிறான். பொறுத்து பொறுத்து பார்த்து அப்பா கோபம் வந்துருச்சு, உன்னை எவனுக்கு கொடுக்குறேன்ட்டு, ஏ சுவாம் தாஸ்யா நீதி உன்னை எவனுக்கு ஒண்ணு கொடுத்துருப்போ அப்படின்னு விட்டார். அவரோ சத்தி சுந்தர் உடனே கிளம்பிட்டான், மிருத்யலோகத்துக்கு எவ்வளவுக்கு போயிட்டான், அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு கதை போறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விஷயம் இது என்னாச்சு, ஒரு ஆப்தரான தகப்பனாரா இருந்தா கூட அவளுக்கு இந்த ரஜஸு தமசு தமோகுணம் ரஜோகுணம்லாம் வந்ததுன்னா என்ன பண்றா அப்படின்னு கோபத்துல ஏதாவது வாயிருக்கிற அப்பாவே. அந்த மாதிரி லோகத்துல இந்த வார்த்தைகள்லாம் புருஷகிருத தோஷமா நிறைய வரும். ஆனா வேதத்துல அப்படி கிடையாது இல்லையோ, வேதத்துல புருஷனே இல்லையே, ஒரு அபௌருஷன் தானே நையாயிக்கன், இந்த வேதமே ஒரு புருஷனால பண்ணப்பட்டது, இது பௌருஷன் அப்படின்னு சொன்ன நையாயிக்கன் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த தோகத்துவா கடைசி பிரிந்தம் போய் ஈஸ்வரன் தான் சிருஷ்டிஸ்தான்றான். அவனால ஒரு மனுஷன் சிருஷ்டிதான் சொல்ல முடியும் அவனால. அதனால இந்த வேதம் இருக்குது, வேதத்துல ஒண்ணு சொல்லப்பட்டதுன்னாக்கா அது சர்வாத்தனா பிரமாணம், அது தோகம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு, பௌருஷேகமான வாக்கியங்கள்ல தான் புருஷகிருத தோஷங்கள்லாம் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நியாயமானதாகவும் இருக்கும் ஏமாத்துறதாகவும் இருக்கும். ஆனா வேதத்துல புருஷகிருதமான பாதக தோஷ பிரத்தியங்கள்லாம் இல்லை, அது இல்லாததுனால இது சர்வாத்தனா பிரமாணம். ஆனா இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கிற ஏற்கனவே சொல்லிருப்பேன், அதாவது வேதம் எல்லாத்தையும் சரியா சொல்லும், ஆனா பிரத்யக்ஷ விருத்தமா ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னு பிரத்யக்ஷமான ஏதோ நம்ம பார்த்துட்டு இருப்போம், அதை விருத்தமா சொல்லிச்சுனாக்க அது வேதம் சொன்னா கூட தப்புதான். பிரத்யக்ஷமா லோகத்துல ஒன்று பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், ஏற்கனவே சொல்லிருப்போம், இது ஆதித்யோ யூபகா, ஆதித்யோ யூபகான்னு சொல்ற வாக்கியம், ஆதித்யனே யூபஸ்தம்பம், அதாவது யாகசாலையில முன்னாடி ஒரு கொம்பு நடுவா, அதை நட்டு அதுல பசுமாட்டை கட்டி விட்டுடுவா, பசு இல்லை இது வெள்ளாடு
அதை கட்டி விட்டுடுவா. இந்த ஆட்டை கட்டியது எதுக்குனாக்க தியாகம் பண்றதுக்கோசம் இதை பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கும். இப்ப அந்த யூபஸ்தம் மறையிறே அது கொம்பு ஒரு மரத்துல இருந்து வெட்டி அழகா அது சீவி அதுக்கு தைலம் அதெல்லாம் சரி சம்ஸ்காரம் பண்ணி அதை வந்து இது பண்ணுவா. நம்ம அத்திவரதரால் இருக்காரு இப்போ அவர் எழுந்து வச்சு எப்படி வந்தார் அன்னைக்கு 28ஆம் தேதி 27ஆம் தேதி வேலை பண்ணான். இப்படி சேரும் சகதியமா வந்தார். அதை எல்லாரும் என்ன சீர்தாமரை வச்சு பிரபஞ்சனம் பண்ணி வச்சு என்ன தைல காப்புலாம் சாத்தினான். நீங்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ பல பல பலன் ஜொலிக்கிறார். ஒரு யூபஸ்தம்பமே ஜொலிச்சிட்ட அவன் சத்திய பாஷா சர்வமிதம் விபாசி அவனுடைய பிரகாசத்தினால்தான் லோகமே பிரகாசிக்கிறதுன்னு கடவுள் சொல்றது. இப்ப அப்படிப்பட்ட பிரகாசத்தோட புரிவனாக அவன் அற்புதமாக எழுந்துள்ள இருக்கானது அத்தியாவசம். இப்படி அழகா இருக்குது. இத அந்த மாதிரி யூபஸ்தம்பமானது பிரகாசிக்கிறது. இப்ப பிரகாசிக்கிச்ச இவன் ஆதித்ய யூபகான்னு சொன்னாக்கா சூரியன யூபம் ஒன்னா ஆயிடுவோம் நீ ஆயுப்பமோ அப்படின்னு கேட்டுண்டு அது பிரத்யட்ச விருத்தம். வேதமே அப்படி சொல்றது அது அப்படியே தவானு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா உபச்சாரம். என்ன உபச்சாரம்? எப்படி ஆதித்யன் பிரகாசிக்குமோ அந்த மாதிரி யூபஸ்தம்பம் பிரகாசிக்கிறது. இந்த மாதிரி பிரத்யட்ச விருத்தமா ஏதாவது அதுல நம்ம இது சொல்லணும், உபச்சாரமா சொல்லணும். ஆனா பிரத்யட்ச விருத்தம் இல்லை, அபூர்வமான விஷயம், வேதத்தாலேயே தெரிய வைக்கக்கூடிய விஷயம், அலௌகிகம், அதீந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டா அது சர்வார்த்தினார்த்தமானது. ரொம்ப வேண்டியவன் சொல்றது எப்படி பிரமாணமோ இதுவும் பிரமாணம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அழகா சுவாமி சாதிக்கிறார். இப்ப பாருங்க, யத்யத்யாத்மாந்தராதே அனுமிதிரணகா லிங்க பேதை தகாபி பிரத்யக்ஷவியாப்தி செய்தி நகவசிதிகதாம் என்ன ஆத்மாந்தராதே அனுமதி. இன்னொரு ஆத்மாவை நம்ம அனுமானம் பண்றோம். நான் சரீரத்தோடு கூடினவன், நான் இந்திரியத்தோடு கூடினவன், நான் பிராணங்களோடு கூடினவன் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி தானே அவனும் இதில் இருக்கிறவன். இந்த சரீரமானது ஆத்மாவை உடையது. ஏன்? பிராணங்களை உடைய பிராணாதிகளை உடைத்தாய் இருக்கியாள் அப்படின்னு அனுமானம் பண்றான். இந்த அனுமதியானது அனகா தோஷமற்றது. அகம்னா தோஷம், அனகான்னா தோஷமற்றது. இந்த அனுமதி அனுமான பிரயோகமானது தோஷமற்றது. ஏன் என்ன? லிங்க பேதைகி, லிங்க பேதங்கள், அதாவது ஹேது விசேஷங்கள். இந்த பிராணன் இருக்கிறது, இந்திரியம் இருக்கிறது, பிரவர்த்தி இருக்கிறது, இதெல்லாம் தான் ஹேதுக்கள். லிங்கம்னா ஹேது. இந்த ஹேது விசேஷி லிங்க பேதைகி ஹேது விசேஷங்கிறனால இவங்கன்னா அனைக்க தோஷமா தோஷமற்றதா இருக்கு. கதாபி பிரத்யக்ஷ இந்த இது இருந்தா கூட சில இடத்துல அந்த அந்த அங்கீ அதை அங்கீகரிச்சா கூட பக்ஷபேதே குற்றது. நீ சொன்ன ஈஸ்வர அனுமானம் அந்த மாதிரி இடத்துலாம் தோஷம்தான் இருக்கு, தோஷம்தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா அதை நல்லா பண்ணீங்கன்னாக்கா பிரத்யக்ஷ வியாப்தி வந்து அது அது வந்து அடிபடாம இருக்கணும். ஏன்னா இந்த 100 ஆத்மாவை அனுமானம் பண்ணச்சு இப்ப நான் என் உடம்புல பார்த்துட்டு இருக்கேன். இந்த உடம்புல பிராணன் இருக்கு, இந்த உடம்புல இது இந்திரியங்கள் இருக்கு, இந்த உடம்புல பிரவர்த்தி இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னால பார்க்கறேன், காதால கேட்கிறேன், வாயால பேசுறேன், எத்தனையோ இருக்கு. இப்படி இந்த உடம்புல நான் பார்த்துட்டு இருக்கேன் பிரத்யட்சமா. அதை வச்சுட்டுதான் இன்னொருத்தனுடைய உடம்பை பார்த்துட்டு அதை அனுமானம் பண்றேன். இந்த மாதிரி இந்த சரீரமானது ஆத்மாவோடுதான் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு இது பிரத்யட்ச விருத்தமே இல்லையே. பிரத்யட்ச விருத்தம் இல்லாததுனால இது உச்சித ஔசித்யம், உச்சிதமா இருக்கு, சரியா இருக்கு, தகுந்ததா இருக்கு, தோஷமற்றதா இருக்கு. ஏன்னா பிரத்யட்ச வியாப்தி செய்யும், பிரத்யட்சத்துல வியாப்தி இருக்குது. எங்க எங்க பிராணன் இந்திரியங்கள்லாம் இருக்குமோ, எந்த சரீரத்துல பிராணன் இந்திரியங்கள்லாம் இருக்குமோ
அங்க அந்த ஆத்மா இருக்கும். எங்க ஆத்மா இல்லையோ அங்க இந்த பிராண இந்திரியங்கள்லாம் இருக்காது அப்படின்னுட்டு நமக்கு இந்த பிரத்யக்ஷமான வியாப்தி கிடைச்சிருக்கு. அதனால இந்த அனுமானம் இருக்கு, இன்னொரு ஆத்மா இருக்கான் அப்படின்னு சொல்ற அனுமானமானது பாதிக்காது, அது சரியா இருக்கும். ஆனால் நீ சொன்ன ஈஸ்வர அனுமானம் இருக்கே, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அனுசித்தம், என்ன பிரத்யக்ஷ வியாப்திக்கு விருத்தமா இருக்குது. லோகத்துல கர்த்தாவா இருந்தா அவன் சொல்றேன் வைக்கிறேன், லோகத்துல கர்த்தாவா இருந்தாக்க அவன் பிரயோஜனத்தோடு கூடியவனா இருப்பான். நீ ஒத்துக்கலத, லோகத்துல கர்த்தாவா இருந்தா சரீரத்தை உடைத்தவனா இருப்பான், அதை நீ ஒத்துக்கலையே. லோகத்துல கர்த்தாவா இருந்தாக்கா அவனுக்கு ஞானம் இருக்கும், ஆனா நித்தியமான ஞானம்ன்றது இருக்கவே இருக்காது. ஆனா அதை நீ சொல்ற ஈஸ்வரனுக்கு அமாரி நித்தியமான சிகிச்சா இருக்குன்னு நீ சொல்ற, அமாரி நித்தியமான பிரயோஜனம் இருக்குன்னு நீ சொல்ற. இப்படி சொன்னாக்கா எல்லாமே விருத்தமா இருக்கு, எல்லாமே நீ சொல்றதுக்கு விருத்தமா இருக்கிறதுனால அதை எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்? அதனால ஒத்துக்கவே முடியாது. பிரத்யட்ச வியாப்தி செய்தி என்ன சிதிலிதா கடவுள் அங்க சொல்ற அனுமானம் இருக்கு, அதுல பிரத்யட்சமான வியாப்தியானது சிதிலம் அடையவை, அதாவது அதை உடஞ்சு போல அது பாதிதம் இல்லை மற்றும். ஆனால் நீ சொல்றீங்க ஈஸ்வர அனுமானம் அது மாத்திரம் அடைஞ்சு போயிடுச்சு, அதுல தோஷம் இருக்கு. தோஷம் இருக்கிறதுனால அது இன்னைக்கே சிந்திக்காது. நிறைய தோஷங்கள் அப்பவும் சொல்லிட்டோம், இப்பவும் சொல்றோம். அதனால அந்த தோஷம் சர்வாத்மனா விருத்தம் தான். சரி, இப்போ வேதத்துல மாத்திரம் அதெல்லாம் சொன்னா நீ எப்படி ஒத்துக்கேன்னு சொல்ற? வேதத்துல நீ சொல்லவே வேண்டாமே, எப்படி வேதத்துல வந்து எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? அதாவது அபூர்வமான விஷயத்த இது வேதம் காமிச்சு கொடுக்கிறது. என்ன அபூர்வமான விஷயம் அப்படின்னாக்க, ஒரு பகவான் இருக்கான், அவனுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு, அவன் அபிந்த நிமித்த உபாதானமா இருக்கான், அவனையே நிமித்த காரணம், அவனையே உபாதான காரணம், இப்படிலாம் அபூர்வமான விஷயங்கள். இந்த பகவானை பத்தியும் சொல்றது, கர்மாக்களை பத்தியும் சொல்றது, சொர்க்கத்தை பத்தியும் சொல்றது, எல்லா இதையும் சொல்றது. அது எப்படி அது கொண்டு ஒத்துக்கலாம் அப்படின்னாக்க, ஆத்மத்திற்கு ரீதியா நமக்கு ஒருத்தர் ரொம்ப பரிச்சிதம் இருக்கான், நம்ம நாம வந்து பார்க்காத இடத்துக்கு அவன் போயிட்டு வரான். இப்போ அத்தி வரதர் எப்படி இருக்கேன்னு நான் சொன்னேன், அவ்வளவு அழகா இருக்கு பிரமா வர்ணிக்க ஆரம்பிச்சேன்னா அதுல போயிடும். இப்போ நீங்க இதை கேட்டு இருக்கீங்க, அந்த காலத்துல நீங்க சேவிச்சிருக்கீங்களோ ஒன்னும் தெரியாது, பட் இப்ப நீங்க சேவிக்கலாம், சேவிக்காததுனால இப்ப நான் சேவிச்சுட்டு வந்து சொன்னேன்னாக்கா என்ன ஆத்மனா நீங்க நினைக்கிற பட்சத்துல நான் சொல்றது உண்மைதானே? லோகத்துல விற்பல்யோ நீங்க பார்க்காத ஒரு இடத்த நான் பார்த்துட்டு வந்து, அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க அவருக்கு அவளை, அது என்னென்னவோ அபூர்வமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்ற, அதை நீங்க பார்த்து நீங்க சொன்னாக்கான. இப்போ இது ஆத்த வாக்கியம் பிரமாணம், ஆத்த வாக்கியமானது லோகத்துல பிரமாணமா இருக்குது அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஆத்த வாக்கியம் எப்படி பிரமாணமோ அந்த மாதிரி வேதமும் பிரமாணமா இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு, பாதா பாவாதி பாதம் இல்லை. பாதம் என்ன அர்த்தம்? தள்ளப்படுறது, தப்பும் தள்ளப்படுறது. அப்ப என்ன பண்ணா, கயத்தை பார்த்தோம், கயத்தை பார்த்துட்டு ஐயோ இது பாம்பு அப்படின்னு பயந்து ஓடிக்கணும். அப்ப இன்னொருத்தவத்தை வரான், இது கயிறுதான், கயிறு தான், பாம்பு இல்லை அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே அவன் விலகி போறான்யோ, அப்பா பாம்புன்னு நான் பயந்துட்டேன். இப்போ அந்த சப்த ஞானம்ன்றது இல்லையோ, அது பாதிதமா போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த வேதத்துல அந்த மாதிரி பாதமே இல்லை. அதனால என்ன பகவதி விட்டதா அத்புதோக்திகின்றது, அத்புதோக்தினாக்க அபூர்வமான அர்த்தத்தை சொல்றது. வேதத்துல ஆம்னாயே வேதத்துல சு அத்புதோக்தி, அற்புதமான ஆச்சரியகரமான அபூர்வமான விஷயம். ஏன்னா நம்ம ஸ்ரீகண்ட திருச்சி யார் பார்த்திருக்கா? சதாபஷ்டம் சதா பசிந்தி சோரையா, சதா பசிந்தின்னு எப்படி பார்க்க முடியும்? சதா கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தா நம்ம கண்ணு இணைக்க ஆரம்பிச்சுடுறது.
அதே மாதிரி கண்ணு ஜனம் வந்துடுறது அல்லது நம்மளாம் தூங்கி போயிடுறோம். இது பிரத்யட்ச விருத்தமாச்சு அப்படின்னா அர்த்தம்தான், இங்க பார்க்க முடியாது. ஏன்னா இது உனக்கு அங்க நாம பார்க்க போறதுக்கு ஞானக்கு என்னால, அதனால அதுக்கு தோஷம் கிடையாது. நேரம் பார்க்கணும் திவ்யமான திவ்யம் திராமி சக்ஷஸ்தே ஏனமான திருஷ்டு வருகிறது. பிரமாணம் சொல்ற அர்ஜுனனை பார்த்து, இந்த ஊனக்கண்ணால் என்னுடைய சுலபத்தை பார்க்க முடியாது, உனக்கு திவ்யமான கண்ணத்தலை நான் அந்த கண்ணை கொண்டு நீ பாரு என்ன அப்படின்னுட்டும் பிரமாணம் நமக்கு வைக்கிறேன். அதனால இது வந்து ஆம்நாயேது அத்புதோக்தின்னு பகுதி கிட்டதா லோகத்துல பாக்குற மாதிரி கிடையாது. வேதத்துல அபூர்வமான விஷயம் சொல்றதுனாக்கா அது அப்படியே ஏற்றுக்கணும், பாதம்ன்றது கிடையாது. பாதா பாவா அதான் விதத்தான் என்ன அர்த்தம், பொய்யாக மாறுபட்டதாக முரண்பட்டதாக பாதிதமாக இருக்கிறது. அந்த மாதிரி இங்க வராது வேதத்துல. ஏன்னா லோகத்துல ஆப்த வாக்கியம் பிரமாணமாச்சே, அந்த மாதிரி வேதமானது சாதாரண ஆப்தம் இல்லை, அப்படி உகந்த ஆப்த வாக்கியம். அதனால பிரமாணம் இது. அதுக்குள்ள காரணம் என்ன, எப்படி ஆப்த வாக்கியத்துக்கு பாதம் இல்லையோ அது தள்ளப்பட மாட்டாதோ தோஷமற்றதோ அந்த மாதிரிதான் இங்கேயும் வேதத்திலையும் ஆப்த வாக்கியத்திலேயே அப்படின்னு பரம ஆப்தமா இருக்கக்கூடிய இந்த வேத வாக்கியத்துக்கு தோஷம் இருக்குமா? பாதா பாதாதி சாமியார் தோஷம் இல்லை அது பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியானாக்க இல்ல இல்ல லோகத்துல வந்து நம்ம சிலதெல்லாம் பார்க்கிறோம், இந்த மாதிரி பார்க்கிட்டு எப்படி பார்க்கிறோம் அப்படின்னாக்க ஒன்னு பிரமாணம் ஒன்னு அப்பிரமாணம். எப்படி சொல்றோம் லோகத்துல, இப்ப கயறு பாம்பு அப்படின்னு சொன்னோம், இது இந்த கயரை பார்த்து பாம்புன்னு ஒருத்தன ஞானம் வந்தது, அந்த சமயத்துல நூற்றவன் தான் நாயம் தப்பா ரஜுரேஷா இது பாம்பு இல்லை இது கேவலம் கயறு அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த பாதக ஞானம் வந்த தோல்வியும் இது பாம்புன்னு முதல்ல ஞானம் வந்தது, இது பாம்புன்னு முதல்ல ஞானம் வரைக்க இந்த பாம்புன்ற ஞானமானது தவறு அப்படின்னு வேண்டிய வந்து சொல்றோம், அதனால பாதிதமா போயிடுவே அது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நெய்யாயிசன் கேட்கிறான் நம்மளை பார்த்து, நீ வேதத்தை கூட நீ எப்படி சொல்லணும் தெரியுமா, இந்த பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னாதானே அந்த முதல்ல வந்ததே பாம்பு ஞானம் அது பாதிதமாச்சு. அந்த மாதிரி இந்த வாக்கியம் வேத வாக்கியமானது நல்ல வாக்கியம் தோஷமற்றது அப்படின்னு சொல்றதுக்கு இது குணத்துடன் கூடியதுன்னு என்னதான் வரும். உலகத்தை நான் பார்த்துட்டு இருக்கோம், அதனை பார்த்து சொல்றோம் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இன்னொருத்தனை பார்க்கணும் இவன் துஷ்டன் இவன், இவன் துஷ்டன் சொன்னதுனால அவன் நல்ல பையன் இல்லை நான் எடுத்து அப்பிராமணிகன், அதை இவன் நல்லவன் ஒருத்தன் சொல்லி கொடுத்தான் உடனே அவன் பிராமணிக்கன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியாக வேதத்திலையும் ஒரு குணத்தை சாப்பேஷித்து தான் ஆறு பிராமணியம், அதனால சுயமா பிரமாணம் ஆகாது. இதுக்கு பேர் சுதப்பிராமணியம்னு பேரு, சுதப்பிராமணியம் என்ன அர்த்தம், தனக்கு தானே பிரமாணம் ஆயிடும். இத மீமாம்சகாலும் வேதாந்திகளும் ஒத்துக்கிறார், ஆனால் நையாயிகளும் ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாக்க லோகத்துல பாக்குறவன் ஒன்னும் பிரமாணமா இருக்குது இன்னொன்னு அப்பிரமாணமா இருக்குது. அப்பிரமாணமா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க தோஷம் இருக்கிறதுன்னு ஒரு ஞானம் வருது, அதனாலதான் அது பாதிதமா எடுத்து. அந்த மாதிரி ஒண்ணு பிரமாணமான எப்படி இருக்கணும், குணக்கோதக்குள்ளதா இருக்கணும். இப்போ நீ வந்து வேதத்துக்கு அபேட்சையே இல்லைன்றியே அது சொதகா பிரமாணம் ஆகிடும். ஏன்னா புருஷ கிரதம் இல்லை அப்படின்னு சொல்ற, ஆனா லோகத்துல விரதமா இருக்கு. லோகத்துல ஒருத்தன் சொல்றது அவன் நல்லவனா இருந்தாக்கா அவன் சொல்றது சரின்றோம், அவன் அவன் நல்லவனா நல்லவனா இருந்தானா அவன் சொல்றது சரின்றோம், அவன் கெட்டவனா இருந்ததுனாக்கா சரியில்லைன்றோம். அது மாதிரிதான் இங்கேயும் நீ சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு தான் சொல்ற பாதா பாவா பாதம் இல்லை. ஏன் பாதம் இல்லை, இது அபூர்வ விஷயம். நீ லோகத்துல சொல்றது எப்படி அப்படின்னாக்கா அது மனுஷியால் மனுஷியால் தப்பா இல்லாம தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு கண்ணு சரியில்லாம இருக்கலாம், மனசு சரியில்லாம இருக்கலாம், வாக்கு சரியில்லாம இருக்கலாம், மாத்தி மாத்தி சொல்லலாம். ஆனால்
வேதம் இருக்கே அப்படி கிடையாது. வேதம் ஒருத்தர் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு மாற்றி சொல்லாது. உங்களா தெரியும், கும்பகர்ணன் வந்து பிரம்மா கிட்ட வரம் கேட்டான். அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? தாமசம். தாமசத்தினால அவன் என்ன வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்கல, நிர்தயம் சொல்ல வந்தான். தேவதைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தான். சரஸ்வதி பார்த்தா இது வரம் கேட்டதுனால தேவதைகளே இருக்கக்கூடாதுன்னு விட்டாச்சா, தன் பர்த்தாவே போடுவாரு. அதனால அவன் என்ன பண்ணான், அந்த கும்பகர்ணனுடைய நாக்கில போய் குழந்தை பண்ணி விட்டுட்டான். அவன் நிர்தய வசம் சொல்லாம நித்ரா வசம்ட்டான், தூக்கம் வேணும்ட்டான், கூட்டம் போட்டு வந்து பிரம்மா. அதனால பிரம்மாவும் போயிச்சு, சரஸ்வதியும் போயிச்சா, எல்லா தேவதைகளும் போயிச்சா. அதே கும்பகர்ணனுக்கு தூங்கிட்டே இருந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பேசுற பேச்சு எல்லாம் இருக்கே மனுஷியாரா போயிடுவே. நமக்கு தாமசம், ராட்சசம், சாத்விகம், இந்த மாதிரி மூணு குணங்கள் எல்லாம் உண்டு. இவைகள்லாம் கர்மகிரதமாகணும். இருக்கிற சாத்விகம் கூட மிஸ்ர சாத்விகம், மிஸ்ர சத்துவம்வார். மிஸ்ர சத்துவம்னா என்ன அர்த்தம், சுத்தமான சாத்விகம் இல்லை. அது வந்து நித்திய உபதின்றது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நித்திய உபதியில ஒண்டிதான் சத்துவ குணம் இருக்கும். அதே வந்து இந்த இடத்துல அப்படி கிடையாது, மிஸ்ர சத்துவம் தான். அதனால நாம சொல்றத எவ்வளவோ தோஷம் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகவே சொதகா பிரமாணம், வேதத்துல எதையும் எதிர்பார்க்காம ஞானமே அப்படிதான் இருக்கும், ஞானமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா பொதுவா ஒரு ஞானம் வந்ததுன்னா நம்ம மனசுலயே தோணிடும், இது சரியானது இது தவறானது. ஆகவே சுதப்பிரமாணம், அதுக்கு அழகான உதாரணம் சொல்லுவோம். ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபம் பிரகாசிச்சுருக்குது. அந்த சமயத்துல அந்த தீபத்தை காமிச்சு இன்னொரு தீபம் வேணுமா? வேண்டாமே. இந்த தீபத்தை அப்படியே நமக்கு என்ன பாக்குறவே, ஒரு தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேண்டாம், அது தனக்குதானே பிரகாசிக்கும். அந்த மாதிரி ஞானமானது எப்பொழுதும் சுதப்பிரமாணமா இருக்கும், சுதகுமானம். அதுல தோஷமே வரத்துக்கு இது கிடையாது. ஆனால் அப்ராமான்யம் மாத்திரம் அது இன்னொரு ஞானத்தினாலதான் வரும். ஏன்னா தோஷம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும், ஆனா குணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேண்டியதில்லை. ஆகவே வேதத்துல என்னைக்குமே பிராமான்யம் உண்டோ அது தோஷம் வராது. சரி, அப்படியானாக்கா இந்த ஆதித்ய யூபகான்னு சொன்னோம் இல்லையோ, அது பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கேன், ஆதித்யன் வேற யூபஸ்தம்பம் வேறன்னு இருக்கு, அப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, அந்தவனை நிகத்தி மதி பதவியது, நிகத்தி மதி விரோதம் இருந்தது, நிகத்தின்னு விரோதம், விரோதம் எனக்கு இருந்துச்சுனாக்க அங்க கவுனசுராதி, கவுனமா சொல்லு, லட்சணையா சொல்லு, உபச்சாரமா சொல்லு, அப்படின்லாம் சொல்லிட்டீங்கன்னாக்க அது சரியா போயிடும். ஏன்னா முக்கியார்த்தத்தை விட்டுடும் போ, முக்கியார்த்தத்தை விட்டுட்டு அதுக்கு ஒரு பிராசித்தியம் புகழது. என்ன புகழது, எதுவானோ யூபகா, எதுவான ஸ்பஸ்தரா, இப்படி எத்தனையோ இது ஸ்பஸ்தரம் எப்படி காரியம் பண்ணுமோ, எதுவான மாதிரி காரியம் பண்ணுமா அப்படி ஸ்தோத்திரம் பண்றது. அது எப்படி இமேஜினேஷன் சொல்றதும் பாருங்க, சிம்ம மாணவக்கா, இந்த மாணவகன் சிம்மம் அப்படின்னு சொன்னா ஒருத்தன். இப்ப இந்த மாணவகன் சிம்மமா இருப்பானா, அவன் சிம்ம மாதிரியா இருக்கான் அப்படி இல்லையே, அவன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா, சிம்ம மாதிரி பட்டுவா இருக்கான், ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான், சௌகரியம் இருக்கு. அதனால அவன் சரி, அந்த கவுனம் தான் லட்சணையா தான் சொல்லுவான், உபச்சாரமா பிராசஸ்தம், அந்த ஸ்தோத்திரம் ப்ராசஸ் ஸ்தோத்திரம் பண்றது புகழ்ச்சி அர்த்தவாதம், அதுதான் இங்க சொன்னது. அந்த மாதிரி இங்க வச்சுக்கோங்க. அதாவது இது இந்த விஷயம் இந்த சொன்ன லோகத்துல என்ன இருக்கோ அதுக்கு விருத்தமாக வேதத்துல சொல்லப்பட்டதுன்னு அது உபச்சாரமா தான் எடுத்துக்கணும். இந்த வார்த்தை இருக்கு நியமம் சொல்லிருக்காது, இத நம்ம சித்தாந்தத்துல அப்படியே வச்சுக்கோம். இது இதை ஒத்துக்கிறதுனோட பிரயோஜனம் ஒண்ணு இருக்கு, அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணச்சு இது ரொம்ப தேவையா இருக்கு, அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணது ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா அவ பிரத்யமா நம்ம பார்க்கறது பேரம், வேதத்தினால அபேதத்தை பார்க்கணும், அதனால பிரத்யமா பார்க்கறது அத்தனையும் துர்பலம், வேதத்தினால பார்க்கிற அபேதம் உண்டிதான் துர்பலம் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு எம்பருமான
பிரத்யத்தினால பார்க்கறது அத்தனையும் அதுக்கு விருத்தமா வேதம் தான் வேதனையை வச்சுடணும், வேதனையே லட்சணையா சொல்லிடணும். பிரச்சாரமா பிரத்யக்ஷ விருத்தமா வேதம் கூட சொல்றதுக்கு அது கிடையாது. இது பாஷ்யக்காரர் சாய்க்கிறார் பதுங்குழியில சுவாமி அது போதுமே ஒரு வாதம் பண்ணிருக்கு. அதனால ஒரு ஸ்பஷ்டமா அதுல இருக்கு. அதனால பிரத்யக்ஷத்தினால ஒண்ணுத்த வந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்துக்கெல்லாம் பிராமணியம் கிடையாதுன்னு அவன் சொல்றான் அது கிடையாது. பிரத்யக்ஷத்தினால எதுவுமே விரோதம் வராது. பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா வேதம் சொல்லிச்சுன்னா அதை தான் நாம வந்து அந்நியதா மாற்றணும். என்ன அழகான இது சித்தாந்தோன்றத பின்னாடி வரும் உங்களுக்கு. அதனால பிரத்யக்ஷமா நேர பார்த்துட்டோம்னாக்கா அதுக்கு விருத்தமா இருந்ததுன்னாக்கா வேதம் கூட மாத்திதான் சொல்லணும். அது இதுவா சொல்லக்கூடாது, அப்படியே பிரமாணம் கூடாது. அதனால இங்க வந்து சொல்லப்பட்டது என்ன, ஒரு இன்னொரு ஆத்மாவை அனுமானம் பண்றோம், அதை வந்து நாம ஒத்துக்கிறோம். ஆனா ஈஸ்வர அனுமானத்தை ஒத்துக்கிறையே அது எப்படி வரும் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் என்ன சொன்னோம், அந்த நாங்க சொல்றவன் இன்னொரு ஆத்மாவை அனுமானம் பண்றதுன்றது அது விரோதம் இல்லாம இருக்கு, பிரத்யக்ஷமா ஒரு வியாப்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு விருத்தம் இல்லாம இருக்கிறதுனால அது சரி. ஆனால் ஈஸ்வர அனுமானம் நீ சொல்றிய அதுல லோகத்துல எப்படி எப்படி எல்லாம் பார்க்கணுமோ அதுக்கு விருத்தமா நீ கற்பிச்சுன்னு சொல்லு, அதனால அதை ஒத்துக்க முடியாது. அதனால தவறு. சரி வேதந்த பதவி நீ ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா ஒத்துக்கலாம். லோகத்துல பரமாத்மனா இருக்கிறவன் சொன்னாக்கா அது பாதமே இல்லை யோகமே இல்லைன்னு இப்படி நாம ஒத்துக்கிறோமோ அந்த மாதிரி வேதம் நின்னாலும் பாதம் இல்லை அப்படின்றதுனால அதை அப்படியே நாம ஏத்துக்கலாம். ஆனால் பிரத்யட்ச விருத்தமாக ஏதாவது ஒன்று சொல்லிச்சுனாக்கா அதை மாத்திரம் நாம வந்து கவுனமா உபச்சாரமா பிராசத்தியம் அர்த்தவாத ரூபமா ஸ்தோத்திர ரூபமா ஏற்றுக்கலாம். அதனால இந்த இதன் ஒரு தோஷமும் இல்லை. நாங்க சொல்ற வேதத்திலேயோ நாங்க சொல்ற இன்னொரு ஆத்மா அனுமானம் பண்றதுலேயோ தோஷமே இல்லை. நீ சொல்ற இஸ்லாம் அனுமானத்துல தான் நீ நம்ம சொல்லும் சாஸ்திர சீதிகையில பாரசார இந்த மாதிரி ஈஸ்வரனை நீ வந்து அனுமானத்தினால ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது அத்தனையும் கண்டனம் பண்ற பரம வேதிகள். வேதத்துக்கு விருத்தமா நீ சொன்னீங்கன்னாக்கா வேதத்தை ஒத்துக்காம ஒரு அனுமானம் அப்படி அப்படின்னு நீ கற்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது அத்தனையும் நாங்கள் கண்டனம் பண்ணிடுவோம் அப்படின்னு கண்டனம் பண்றேன்னு பரசுவார். அதனால நம்ம தமிழ்நாம காலத்திலேயோ வாழ்க்கையில ஒருபடி மேல இருக்கணாமோ. ஏன்னா வேதத்துல பூர்வகாண்டம் இந்த இது உத்தரகாண்டம் அதாவது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒத்துட்டு இருக்கோம். அதை எல்லாத்துக்கும் பிராமணியம் செய்யணும், அது தோஷமே சொல்லக்கூடாது. அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டுனாக்கா அனுமானம் இருக்கு. அதனால இந்த அனுமானத்தை அழகா கண்டனம் பண்ற இந்த ஸ்லோகத்துல யத்யாத்மாந்தராதே அனுமிதிரணகா சிங்கபேதை ததாபி பிரத்யக்ஷவ்யாப்திசெய்தி நகவசிகிரதா குற்றச்சித் பக்ஷபேதே ஆம்நாயேஸ்வத்ஸ்ரீஷாப்ஜோனாதிமதிபவேத்லோக்கவர்ஜோனாதிமேங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஃ.